Hello friends, welcome back to My Home My Thoughts. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஷாப்பிங் வீடியோ ஒரு சாப்பரோட டெமோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினதாங்க. இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். நல்லா பெருசாகவும் இருக்குது, திக்காகவும் இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஹேண்டில் வச்சுருக்கனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 70 ருபீஸ்க்கு வாங்கினேன் நான். இது நம்ம ஹைட்டாக இருக்கும்போது இடத்துல வச்சுட்டு நம்ம இதை ஹேண்டில் பிடிச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த கிரேட்டர் பார்த்திங்கன்னா 14 ருபீஸ் தாங்க. இது நமக்கு இஞ்சி பூண்டெல்லாம் துருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். இது நல்லாவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டாண்டு. இதில் 9 பார்ட்டிஷன்ஸ் இருக்குதுங்க. இது நல்லா திக்காகவும் இருக்குது. இது 170 ருபீஸ்க்கு வாங்கினேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிங் போர்டு. இது 255 ருபீஸ்க்கு வாங்கினேங்க. லாஸ்ட் டைம் நான் வச்சுருந்த கட்டிங் போர்டில் பார்த்திங்கன்னா ரிங் மாடல் கொடுத்துருந்தாங்க நம்ம மாட்டி வைக்கிறதுக்கு. அந்த ரிங் உடஞ்சிருச்சு, அதனால் நான் போர்ட்லேயே ஹோல்ட் இருக்க மாதிரி சூஸ் பண்ணேன். இதோட திக்னஸ் பாருங்கள், நல்லா இருக்குது. இதோட சைட் பார்த்திங்கன்னா ஸ்மூத் எஜ்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செராமிக் ஜார். இது நான் சால்ட்டு போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேங்க. இது 100 ருபீஸ் ஆகுது. இது நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளேயும் ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்கட். இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் இருக்குது, இதுக்கு மூடியும் இருக்குது. ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா ஹேண்டிலும் இருக்குது அதை பிடிச்சி எடுக்கிறதுக்கு. இது மெயினாக பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லரிங் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக தான் இது வாங்கினேன். இதுவும் நல்லா இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரையோ கிளாஸ் கண்டெய்னர். இது நான் அமேசானில் தான் வாங்கினேங்க. 454 ருபீஸ்க்கு 6 கண்டெய்னர், 310 ml. இது வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி நல்லா இருந்ததுனால நான் திரும்பவும் 6 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பேக்கிங் பார்த்திங்கன்னா பக்காவாக அனுப்பியிருக்காங்க. கீழே கிளாஸ் கண்டெய்னர் இருக்குது. மேலே மூடி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் வைக்கிற ஸ்டாண்டு. இது 250 ருபீஸ்க்கு வாங்கினேங்க. இது பார்த்திங்கன்னா கீழே தண்ணி படும்போது இந்த இரும்புனால் என்ன ஆகுதுன்னா கீழே கரையாயிடுச்சு. ரெண்டாவது ஒரு 3 மாதந்தாங்க ஆகுது இதை வாங்கி. இதில் பார்த்திங்கன்னா அது அப்படியே துருப்பிடிச்சு கட்டாகி வந்துருச்சு. ஒருவேளை நீங்கள் இதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக எஸ்எஸ்லியே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா wonderchef கட்டர். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 700 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது ஆன்லைனில் 250 ருபீஸ்க்கே கிடைக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக்லாம் கட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நமக்கு கரண்ட்டு தேவை இல்லைங்க. இது ஸ்ட்ரிங் டைப் தான், நம்ம அதை புல் பண்ணாலே போதுமானது. இது சின்னதாக இருக்கனால இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது கஷ்டம்தாங்க. ஆனால் நம்ம வந்து ஆனியன்லாம் கட் பண்ணிக்கலாம். இதில் 3 பிளேட் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குது. இப்போ நம்ம ஆனியன் கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆனியனை 4 பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஜஸ்ட் நம்ம மேலே அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம புல் பண்ண வேண்டியதுதாங்க. இதில் கீழே கிரிப்புக்கெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஓரளவுக்கு இது கட் பண்ணுது ஆனியன் நல்லாவே. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பூண்டு போட்டிருக்கிறேங்க. இதை புல் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லைங்க. புல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 டைம்ஸ் இதை நம்ம புல் பண்ணணும். பாருங்கள், கார்லிக் இதில் நல்லாவே கட் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் இஞ்சி போட்டிருக்கிறேங்க. இஞ்சி எந்த அளவுக்கு கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சும்மா நான் ரஃபாக ஒரு 3-4 பீசஸாக தான் கட் பண்ணி போட்டிருந்தேன். பாருங்கள், இதுவும் நல்லாவே கட் பண்ணுது. குட்டி குட்டியாக நல்லா அழகாக கட் பண்ணி கொடுக்குதுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்டும் தேவையில்லை, பேட்ரியும் தேவையில்லைங்க. நம்ம ஸ்ட்ரிங் டைப்புன்றனால எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. சும்மா ஒரு ரஃபாக 4 பீசஸ் போட்டு அதை நான் புல் பண்ணி பார்த்தேன். தேங்காய் வந்து தேங்காய் துருவல் மாதிரி வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் இன்னும் கூட தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கூட நம்ம கட் பண்ணலாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கட்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸி தான். ஸோ தேங்காய் ஓரளவுக்கு நமக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம இதில் ஒரு 10 டைம்ஸ் புல் பண்ணோம்னா மீடியம் சைஸ் கிடைக்குதுங்க. ஒரு 20 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபைன் சாப்பிட்டு கிடைக்கிது. ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஆனியன் தோசை பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு கரண்ட் எதுவும் தேவையில்லை அப்படின்றனால நம்ம வந்து எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஈஸியாக இதை வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.